ஹலோ அன்பர்களே, ஜெயமீனா சேனலின் அன்பான வணக்கங்கள். புதியவர்களுக்கு என் வீடியோக்கள் பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. தற்போது நாம் பயணப்பட்டிருப்பது பிந்து மாதவ் மந்திர், வாரணாசி, உத்தரப்பிரதேஷ். இது ஒரு ஏன்ஷியன் டெம்பிள் ஆஃப் இந்தியா. காசியின் வளைந்த தெருக்களில் நடந்து சென்று கொண்டுள்ளோம். ஆட்டோமேன் எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார். அவர் வேகத்திற்கு ஈக்குவலாக புதிய இடமாதால் கீழே பார்த்தும் எதிரில் பார்த்தும் செல்ல வேண்டியதாக உள்ளது. வீட்டின் சுவர்களில் பெரிய பெரிய படங்களை வரைந்து அழகுபடுத்தி உள்ளார்கள். ஒருவர் மிகப்பெரிய கட்டையை அந்த குறுகிய முறுக்கு பாம்பு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க வழியாக திடீரென்று எடுத்து வருகிறார். பைக் வண்டிகள் வருவது வளைவில் தெரிவதே இல்லை. ஃப்ரீயாக நம்ம ஊரில் நடப்பது போல நடக்க முடியவில்லை. ஜாகிரதையாக அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டும் வேகமாக ஆட்டோமனை தொடர்ந்து கொண்டே செல்கிறேன். எந்த சுவரின் அழகான படங்களையும் எடுக்க தவறவில்லை. வாசகாஸ் உங்களுக்காகத்தான். கன்றுடன் பசு, ஹனுமான் தெருக்கை அழகை பாருங்கள். வீடுகள் தெருக்களின் அழகை பாருங்கள். கடையோட ஷட்டர், பிள்ளையார், மாடு, பசு கன்றுடன் பசு. அது முன்னே ஸ்கூட்டர் நிறுத்திச்சு. இந்த ஸ்கூட்டர் வேறு உரமாக நிறுத்தியிருக்காங்க. தெருவோ சின்ன தெரு அவங்க எங்கே நிறுத்துவாங்க அவங்க ஸ்கூட்டர்? ஹனுமான் பாருங்கள். ஹனுமான் ஒரு முகம் தெரிகிறது. ஒரு வீட்டோட வாசல், வீட்டோட படிக்கட்டுகள். ஏன்னா மக்கள் ஏனோ ஜன்னல் கூட திறக்க முடியாது, படுக்க திறக்கவே இல்லை. பறவைகள்லாம் பறந்து கொண்டு இருக்கிற அனைத்து வீடுகளின் சுவர்களிலும் படங்கள் நன்றாக பெயிண்ட் செய்து உள்ளார்கள். அழகழகான இயற்கை காட்சிகள். மோஸ்ட்லி வந்து கடவுளுடைய படங்கள். இந்த ராஜாகரின் வாயில் காப்பார்கள் படுக்கு, கண்ணன் குழலூதும் கண்ணன், மீன்கள், வீடுகள், ஒரு அங்கை கோயில் மந்திர் இல்லையா, அவங்க மந்திர்ன்றாங்க. குழலூதும் கண்ணன், கண்ணன் நிறைய இருக்காருங்க, நிறைய வரைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணர் தான் லிங்கம், சிவலிங்கம். இதெல்லாம் பார்க்கக்குள்ளே நாம் கூட நம்ம ஊரில் கூட பெயிண்ட் பண்ணி அழகாக வைக்கணும் போல என்ன எனக்கு ஏற்பட்டது. முடிதான் பார்க்கலாம். ஆ பாருங்கள், பூக்கடை வந்து விட்டது. பழங்கள் இதே அறிகுறி. இப்போ ஒரு கடையில் பாருங்கள், அழகாக அடுப்பு பாருங்கள். அடுப்பில் ரோட்டி போட்டிருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடையோட மறுபடியும் கடையோட ஷட்டர் வீடு வீட்டு பூட்டி இருக்கிறது. வளைந்து வளைந்து செல்ல வேண்டியதா பாருங்க. கடை துளசி மாலை வந்து அவங்க வந்து சாமிக்கோசரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காசி கயிர்கள் வச்சுருக்காங்க. காசியோட சாமியோட பிரசாதங்கள் அதையும் அவங்க சேல் பண்ணுறாங்க. அது ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபாங்க. அந்த காசிக்கயிறு வந்து ஒரு 50 இருக்குது, 50 வந்து 50 ரூபாங்க. இது ரெண்டு தான் நாங்கள் வாங்கினாலும் அதை சொல்கிறேன், மற்றதெல்லாம் கேட்கல. இதை பாருங்கள், இது வந்து கங்கையின் அழகை காற்றை இப்போயே நுகர. இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம நுகர்கிறோம். பிந்து மாதவா காட் அப்படின்னு அதுக்கு பேருங்க. பார்த்தீங்களா, காற்று வந்து நின்று எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அப்படியே என்ன பீச் விட ரொம்ப நல்லா அந்த கங்கையோட காற்று வந்துட்டுருக்குங்க. சூப்பராக இருக்கா பாருங்கள். இந்த நீங்கள் பாருங்களேன், அது கங்கை நதி. கங்கை நதி அந்த மந்திர் கீழே இருக்கிறதோட தெரிகிறது. நம்ம ஊரில் கோபுரம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோபுரம் கிடையாது, வேறு மாதிரி கோபுரம் இருக்குது. இவர் வந்து ஆட்டோமேன் வந்து எங்களை என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ நிற்க வைத்து எங்களுடைய கேமராவில் தான் ஃபோட்டோ பிடித்து தானே வாலண்டரியாக அவர் வந்து நல்லா செய்கிறாருங்க. சூப்பராக இருக்குது.
அடுத்தது மந்திர் தான் தெரியுது, கங்கையோட இது தான் பார்க்குற மறுபடியும். அப்படியே பார்த்துட்டு கங்கை தாங்க ரொம்ப நல்லா காற்று, படகெல்லாம் நின்றுட்டுருக்கு, சூப்பர். இது தூண் மாதிரி இருக்குதுங்க, எதிர்க்க தெரிகிறது இல்லையா மசூதி. இதுதான் வந்து ஆலங்கிரி மசூதி. ஒரு காலத்தில் இந்த மசூதி இருந்த இடத்துல தான் ஒரு பெரிய மற்றும் மிக பிரம்மாண்டமான கோயில் கிபி 500 வரை இருந்ததாங்க. இவர் வந்து இப்போ இருக்கிற கோவிலுக்கு செல்வதற்கான நுழைவாயில் அப்படின்னு வழிகாட்டி எங்களுக்கு என்னென்ன கூறுகிறார் தெரியுது இல்லையாங்க. அதுதான் இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ். பாருங்கள் நம்ம நுழைகிறோம். த மீனிங் ஆஃப் பிந்து மாதவ் இஸ் என்லைட்டன்ட் திங்கர் ஆஃப் த அப்சல்யூட் எ ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. படிக்கட்டு வழியாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ஏறிட்டுருக்கோம். இது வந்து பஞ்சகங்கா காட் உயரத்தில் அமைந்துள்ளது கோயில். இன்றைய பிந்து மாதா நுழைவாயில் பார்த்தோம்ல, அதில் கருடன் விஷ்ணுவோட வாகனம் மற்றும் ஹனுமான் ஆகியோரின் உருவங்களால் அது சூழப்பட்டிருக்குது. படிக்கட்டுக்கு ஏறிய பிறகு கோயிலுடைய உள் மண்டபம் உள்ளது. மண்டபத்திற்கு அப்பால் பல சிறிய அறைகள், சன்னதிகள் மற்றும் படங்கள் உள்ளன. விஷ்ணுவின் கருப்பு படிங்கு சிலை இங்கே பாருங்கள். இதுதான் வந்து என்னது மண்டபம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெரிய மண்டபம், அதுக்குள்ளே நுழையினோம். நுழைஞ்சால் நிறையா இதை பாருங்கள், இங்கே ஒரு சாமியோட வெள்ளை சிலை வச்சுருக்காங்க, பளிங்கு சிலை வைத்திருக்காங்க. ஒரு குட்டி நம்ம பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க. உள்ள கருவறைக்குள்ளே போகலாங்க. கருவறைக்குள்ளே போய் நாங்கள் அந்த படிக்கட்டு அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே போகிறோம். அங்கே தெரிகிறார் இல்லையாங்க, அவர் தான் பிந்து மாதவா பெருமாள். இது வந்து சிவபெருமான், இந்த பக்கம் இருக்கிறது சிவபெருமான். என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைகிறோம். அவர் வந்து இதோ நுழையிறேன், நான் தான் நுழையிறேன். இதை வந்து பிந்து மாதவ பெருமாளுங்க, அவரை பார்த்துக்கோங்க, அவருடைய அருளை பெற்றுக்கோங்க. ஓகேயா, பிந்து மாதவ பெருமாள் கீழே நிறைய சாலி கிரகமெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து சிவன், இந்த சிவனுக்கு வந்து நம்மளே என்ன பண்ணலாம், அபிஷேகம் செய்யலாம். ஒரு சொம்பில் வந்து அவரே எல்லாம் அபிஷேக பொருட்கள் நீரோட கொடுக்குறாங்க, அபிஷேக நீரை கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து சிவன் மேலே வந்து அது அபிஷேகம் செய் ஒவ்வொருவராக அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு கொஞ்சம் காசு வசூல் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து இங்கே நிறைய நந்திகள், நிறைய நந்தியோட இது சிவனுடைய உருவங்கள் மற்றும் இந்த சிவனோட உருவம் இருக்குங்களா, இது 70 சிவலிங்கங்கள் இங்கே இருக்குதுங்க. 1661 அவுரங்கசீப்பால் அழிக்கப்பட்டு பிந்து மாதவ கோயிலானது 1672 சத்ரபதி சிவாஜி மகாராஜாவால் புனரமைக்கப்பட்டதுங்க. அடுத்தது மற்ற பிரபலமான கோவில்களைப் போலவே இடிக்கப்பட்ட கோவிலுக்கு அருகிலேயே அந்த கோவிலோட அழிச்சாங்களா அந்த கோவிலோட தூண்கள் மற்றும் அதன் எச்சங்களை பயன்படுத்தி அந்த ஆலங்கிரி மசூதியை அவர்கள் கட்டினார்கள்ங்க. கோயில் வந்து அழிக்கப்பட்ட பிறகு 1669 முதல் 1672 வரை பூஜாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கடவுளை வந்து கங்கை நதியில் மூழ்கடித்து வைத்தார்கள். மராட்டிய மன்னர் பவன்ராவ் 19 பிந்து மாதவ கோவிலை மீண்டும் கட்டினார். இப்படி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கோவிலெல்லாம் வடநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து அமைச்சிருக்காங்க, கடவுளெல்லாம் காப்பாற்றியிருக்காங்க. அதனால தான் அந்த பெரிய கோவிலாக இப்போ இல்லாமல் சின்ன 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 ரூம்ஸுங்களாக இருக்குதுப்பா. இது மறுபடியும் மண்டபத்தை நம்ம ஒரு தடவை பார்க்குறோம், இங்கே இருக்கிற படங்களையெல்லாம் பார்க்குறோம். இங்கே வந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் அவங்க கண்காட்சி மாதிரி தான் வச்சுருக்காங்க. கேட்டோம் படங்கள்லாம் கொடுங்க, நண்பர்களுக்கெல்லாம் அடித்து சொல்லணும், அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நம்ம பாஷை வந்து அவருக்கு சரியாக புரிப்படலையோ என்னவோ அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அடுத்து சாஸ்திரப்படி விஷ்ணு பகவான் சிவபெருமான் வேண்டுகோளை ஏற்று என்ன பண்ணுங்க, காசியில் அவருக்கு தானமாக வழங்கினாருங்க. நம்ம வந்து காசிக்கு வந்ததை நம்ம பிந்து மாதவ பெருமாளை வழிபட்டு அவர் அருளை பெற்றாதான் நம்ம காசிக்கு வந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க.
ரொம்ப அற்புதமான அழகான கோயில் வந்து இந்த பிந்து மாதவருடைய கோயிலுங்க. ஓகேயா, மறுபடியும் நம்ம என்ன படிட்டோம், திருப்பேரிட்ட படிக்கட்டு வழியாக கீழே வந்து தெருவுக்கு அந்த சந்தையில் அந்தக்கெல்லாம் நடந்து நாங்கள் காலபைரவரையும் உதரவை பார்த்துட்டு கிட்டதான் இருக்குங்க, அவரையும் பார்த்துட்டு வந்தவங்க. அங்கேருந்து நான் 1.5 கிலோமீட்டர் தான் சொன்னாலே, வரக்குள்ளே காலபைரவரையும் தரிசி விட்டு நாங்கள் வந்தவங்க. இந்த சிவபெருமானுக்காக பார்த்தோம் இல்லையா, சிறப்பு பண்ணுறது நந்தி பாருங்கள், அழகான நந்தி. நம்ம இது காலபைரவர் கோயில், இந்த இது வந்து பிந்து மாதவ கோயிலோட மறுபடியும் கொஞ்சம் சிலதை எடுத்த வீடியோக்கள், அதை விட கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு காட்டுக்கிறாங்க. காலபைரவர் கோவில் பக்கம்லாம் ஒன்றும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியலை, ஏன்னா அது அவசரமாக போயிட்டு ரொம்ப அர்ஜென்டாக ஏரோப்ளைனுக்கு வர டைம் வேறு. அந்த டைமில் இந்த குறுகிய நேரத்தில் வந்து நாம் வந்து பிந்து மாதவரை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு வந்தோம். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரமாக மறுபடியும் இன்னும் ஜிஆர்டி ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. மறுபடியும் அங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டோங்க, நேரத்துக்கு போனோம் இல்லையா, அது கிளம்பிட்டோங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு பிந்து மாதவரோட தரிசனம் கிடச்சிது. எங்கள் கூட வந்தவங்கலாம் அவங்களாம் பெங்களூருக்கு போயிட்டாங்க, அவங்களாம் தரிசிக்கலை. அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிந்து மாதவரை தரிசிக்கலைன்னு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் குறை இருந்தது. நாங்கள் தரிசித்தது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ மேலே நீங்களும் எல்லோரும் பிந்து மாதவருடைய அருளை பேருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது, அரசர்கள் இந்த முஸ்லீம் ராஜாக்களிலேருந்து காப்பாற்றி அங்கே வச்சுருக்காங்க இந்த கோவில். இது பழைய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க முதல்லாம் பெருசாக இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ வந்து யாருக்கும் இந்த மாதிரிலாம் வச்சு வச்சு தான் கடவுளை என்ன பண்ணியிருக்காங்க, வடநாட்டுக்காரர்கள்லாம் காப்பாற்றிருக்காங்க. எல்லாம் அவங்க அவங்களோட திட்டமே என்னமாக இருக்குமா, கோவில் இந்துக்களோட இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வரலாற்றில் படிச்சிருப்போம். ஆனால் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிவலிங்கம்லாம் பாருங்கள், அங்கே வச்சிருக்கிற சங்குகள் படங்கள், இங்கேருந்து கருவறை தெரியுது பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் அலோவும் இருக்குன்னு இருந்திருக்கு, இந்த பாஷை தெரியாததுனால நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களே, அதனால் வந்து எனக்கு தெரியலைங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரஷ் பண்ணி எப்படியோ நம்மளுடைய வாசகர்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்ததை உங்களோட பகிர்கின்ற எண்ணத்தில் கொடுத்துருக்கேன், நன்றிங்க.